ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிவிஷன் எக்ஸாமினேஷன் ஒன்னுக்காக பி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஒன் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புக் பேக்கை நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க, சரியா? அது இல்லாமல் இந்த குவெஷன்ஸு திரும்பவும் நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸ்னால் இதில் இருக்கிற குவெஷன்ஸ் தான் வரும்னு கிடையாது, இல்லாத குவெஷன்ஸும் வரலாம். பட் இதில் இருக்கிற குவெஷன்ஸ் அதிகப்படியாக வரும். ஸோ உங்களுக்கு பாஸ் பண்ணுறதோ ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்க் எடுக்கிறதோ கஷ்டமாக இருக்காது. குவெஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி பிளாக்? வாட் இஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட்? வாட் ஆர் த அல்லட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் ஃபாஸ்பரஸ்? பாருங்கள், நான் ரெண்டு தான் கொடுத்துருக்கேன், நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. கிவ் த யூசஸ் ஆஃப் போரான். How will you prepare borax from colimonite ore? Borax bead test, use of borax, acidic nature of boric acid. Boric acid oda acidic nature explain pananum. Action of heat on boric acid, use of boric acid, ethyl borate test. What is burnt alum? How is potash alum prepared? What are the uses of alum? அடுத்தது, write a note on catenation. Write a note on, பாருங்க, கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு டூ டூ பாயிண்ட்ஸ் ஆர் த்ரீ பாயிண்ட்ஸை படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் சிலிகோன்ஸ், யூஸ் ஆஃப் சிலிகோன்ஸ், புக் பேக் டென், எல்லா புக் பேக் குவஷன்ஸையுமே தரவு பண்ணிக்கோங்க. இந்த குவஷன்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தரவு பண்ணிவிட்டு ஒழுங்காக படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் டெக்ஸ்ட் புக்கை எடுத்து பேஜ் வைஸ் என்னென்ன குவஷன்ஸ்லாம் படிக்கலாம், மேபி சம் ஈஸி குவஷன்ஸ் கூட மிஸ் ஆகிருக்கலாம், சரியா? ஸோ இந்த குவஷன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.